கவரி டாக்கீஸின் மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி. கவரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இயக்குனர் ராமு செல்லப்பா இயக்கத்தில் நட்ராஜ், ராஜாஜி, பார்வதி நாயர், சஞ்சிதா ஷெட்டி, ராதா ரவி நடிச்சிருக்க எங்கிட்ட மோதாதே. எங்கிட்ட மோதாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்புன ஒரு 80s வந்த பாடல். அந்த பாடலுடைய முதல் வரியை அப்படியே வந்து படத்தோட டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க. இந்த பாடலுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி இந்த கதைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதாகப்பட்டது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தியேட்டரில் வந்து இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலில் வந்துட்டதுனால நமக்கு வந்து அந்த படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடுது. ஆனால் 80s 90s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவோட படம் வருது, அந்த படம் வந்து வெயிட்டா ஒர்த்தா இருக்குதா அப்படிங்கறத அந்த தியேட்டர் வாசல் இருக்கிற கட்ட விட்டு தான் வந்து முடிவு பண்ணணும் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் அந்த நடிகரை வந்து தத்ரூபமாகவும் வரைஞ்சி வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த படத்துடைய வெயிட்டை காமிக்க முடியும் அப்படிங்கிறது அப்ப இருந்து ஆர்டிஸ்டுகள் நிறைய பேர் வந்து ஒரு நம்பிக்கையோட வச்சு அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. கதைப்பிடி ஹீரோ நட்ராஜும் அவருடைய நண்பர் ராஜாஜியும் பார்த்தீங்கன்னா ஓவியர்கள், அதாவது ஆர்டிஸ்ட். நாளை நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாகவும், அவருடைய நண்பரான ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனை வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் பெரிய ஹீரோக்களுடைய படம் ஒரே தியேட்டரில், அதாவது எதிரெதிர் தியேட்டர்கள்லாம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நிறைய கலைபுரங்கள் சண்டைகள் நடக்கும். இதனால் வந்து நிறைய பேர் வந்து உயிர் பலியான விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்றில் மட்டும் கிடையாது, இந்திய சினிமா வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரசிகர்களாக இருந்து தத்ரூபமாக ஓவியம் வரையக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி சமாளித்து என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த எங்கிட்ட மோதாதே திரைப்படத்துடைய கதை சொல்லியிருக்கேன். படத்துடைய பெரும்பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓவியம் வரைகிறதே காமிச்சுறதுனால ஏதோ வந்து ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்குள்ளே நம்ம போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே தோணுது. ஏன்னா ரொம்ப டீப்பாக டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்ஸோடைய அந்த வரைகிற சீனையும் வந்து டைரக்டர் வந்து காமிச்சிருக்கிறதுனால சில நேரங்கள் அந்த ஒரு எண்ணம் தோணும். பட் அதே மீறி வந்து பிரம்மாண்டமாக வந்து கமலஹாசனுடைய 80s வந்த படங்களுடைய ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி 80s வந்த அந்த தளபதி படமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்லாம் வர்றப்போ எந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து தத்ரூபமாக அப்படியே வந்து செட்டு போட்டு எப்படிப்பட்ட கொண்டாட்டம் இருக்கும் அப்படிங்கிறத டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறாரு. நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சதுரங்க வேட்டை படத்துலேருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் டெஃபினட்டாக வந்து நல்ல மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நண்பராக ராஜாஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமல் ரசிகராகவும் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாகவும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு கருப்பு மேக்கப்லாம் போட்டு ரொம்ப நேச்சுரலாக வந்து தன்னை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. யார், பார்வதி நாயரும் சஞ்சிதா ஷெட்டி ரெண்டு பேரும் அவங்க கலர்லாம் கம்மி பண்ணி கருப்பு கலராக மேக்கப் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு போட்டி போட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டு பேரோட கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஒரு டெப்த் இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள் வந்து நடராஜன் வந்து கொடுத்துருக்கிறாரு. சில இடங்களில் வந்து சில இந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரகமாகவும், பல இடங்களில் வந்து இந்த பாடல் தேவையா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு க்வெஸ்சன் மார்க்கு அங்கங்கே கொடுக்க தான் செய்யுது. எங்கிட்ட மோதாதே 80s 90s வந்து மிகப்பெரிய ரெண்டு ஹீரோக்களுடைய ரசிகர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த மோதல், அப்போ இருந்த அந்த சூழல்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இந்த எங்கிட்ட மோதாதே திரைப்படத்திற்கு. நம்ம காவேரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.